ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ நம்பர் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா செக்ஷன்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பை டிஃபால்ட்டாக இன்ட் ஃப்ளோட் லாங் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட் பார்க்கலாம். ஸோ இன்ட்டு வந்து ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் பைத்தனில். ஸோ இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃப்ளோட் வேல்யூ டெசிமல் பாயிண்டருக்கு நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இந்த பகுதியை ஸ்ட்ரிப் பண்ணிவிடும், இந்த பார்ட் வந்து இருக்காது, இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ அதே மாதிரி எந்த நம்பர்னா இருக்கட்டும், ஸோ டெசிமல் பார்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாங். இன்டோட ஆப்போசிட் தான் லாங். ஸோ இப்போது லாங்குக்கு நான் 100 அப்படின்னு ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து எல் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணு. யூஸ்வலாக லாங் நம்பர்ஸ் எல்லாமே பைத்தனில் வந்து எல் அப்படின்ற நோட்டேஷனில் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக தரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோட். ஸோ 100 அப்படின்ற நம்பர் வந்து நான் ஃப்ளோட்டுக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டெல்லாம் வந்து டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணு. ஃப்ளோட்டில் வந்து இன்டிஜர் நம்பருக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணு, அதாவது 0.0. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு 0.0 அப்படின்னு ஒரு நம்பரை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது வந்து நம்பர் ஃபங்க்ஷன்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது அவ்வளோவா யூஸ் ஆகுது. ஸோ அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேத் ஃபங்க்ஷன்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் மேக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரீடிஃபைன்ட் லைப்ரரிஸ் எல்லாம் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பைத்தனில் இருக்குது. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பண்ணணுன்னா பேக்கேஜ் இருக்குது மேத் அப்படின்னு. பேக்கேஜஸ் ஆனால் என்னென்னு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணோன்னா அதுக்கு நம்ம இம்போர்ட் பேக்கேஜோட பேர் மேத் இப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மேத்தில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம மறுபடியும் கோடு எழுதணுன்ற அவசியம் இல்லை, ஆல்ரெடி கோடு இருக்குது, நம்ம சும்மா ரீயூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் சீல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேக்கேஜ்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா மேத் டாட் அந்த ஃபங்க்ஷன் பேர் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து சீல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணான்னா ரவுண்ட் அப் பண்ணிடும். அதாவது 100.10 அப்படின்னு கொடுத்தான்னா 101 ஆகிடும். ஸோ 100.01 இருந்தால் கூட இது வந்து 101 மாறிடும். ஸோ அதாவது ஒரு நம்பர்லேருந்து ஒரு இன்டிஜருக்கு வந்து ஒரு டெசிமல் வேல்யூ எதுவும் ஒன்று இருந்துச்சுன்னா அதோடைய பாசிட்டிவ் வேல்யூக்கு இதை வந்து கன்வெர்ட் பண்ணிவிடும், அதாவது +1 வந்து ஆட் பண்ணிவிடும். அது வந்து சீல் ஃபங்க்ஷன். ஸோ இதோடைய ஆப்போசிட் வந்து ஃப்ளோர். ஃப்ளோர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சீலுக்கு ஆப்போசிட் தான், ஒன்றும் இல்லை, டவுன் சைடு கொடுக்கும். ஸோ இங்கே வந்து 100 வந்து 101 மாற்றிருக்கு, ஆனால் இங்கே வந்து 100.01 100 மாற்றிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் ஏன் இப்படி வச்சாங்கன்னா, சீல் சீல் அப்படின்னா சீலிங், சீலிங் எப்போவுமே மேலே தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு நம்பரை வந்து மேலே ரவுண்ட் அப் பண்ணிடுது. ஃப்ளோர் அப்படின்னா நான் தரை, அதாவது தரைக்கு தலையிடும், 100.01 கீழே தலையிடும் 100. ஸோ அதுக்கு தான் சீல் ஃப்ளோர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இஎக்ஸ்பி. இஎக்ஸ்பி என்ன எக்ஸ்போனண்ட், இப்போ 1 எக்ஸ்போனண்ட் வந்து 2.718. ஸோ அதே மாதிரி 2 எக்ஸ்போனண்ட் வந்து இது எக்ஸ்போனண்ட்டுனா என்னன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ அதே மாதிரி லாக்ரிதம் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ மேத் டாட் லாக் 100. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4.6051 உங்களுக்கே தெரியும். இது வந்து பேசிக் லாக்ரிதம். அதே நீங்கள் பேஸ் 10 லாக்ரிதம் பண்ணோன்னா லாக் 10 அப்படின்னு இருக்குது. ஸோ லாக் 10 உடைய 10 பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதே மாதிரி 100 2. ஸோ இது வந்து லாக் 10 அரித்மெட்டிக், இது வந்து
லாகரித்மிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸ்கொயர் ரூட்டான உங்களுக்கே தெரியும், மேத் டாட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கேன். ஸோ 25 ஸ்கொயர் ரூட் வந்து 5. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோட் நம்பர் வந்து வந்திருக்கேன். அதே மாதிரி எந்த நம்பர் இருந்தாலும் 100 இது ஒரு பெரிய நம்பர் கொடுத்தீங்கன்னா அதோடைய ஸ்கொயர் ரூட், எக்ஸாக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து மேத் அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்குது. சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமனாகவே இருக்குது, அதாவது பைத்தனில் இன்பில்டாகவே இருக்குது, நீங்கள் வந்து மேத் பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிஎம்பி. சிஎம்பி என்ன, கம்பேர். இப்போது ரெண்டு நம்பர் கொடுக்குறேன், 10, 20. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம், எது சின்னது எது பெருசுன்னு. ஸோ இது வந்து நம்மளுக்கு -1 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. -1னா லெஃப்டில் இருக்கிற நம்பர் வந்து ரைட் நம்பரோட கம்மியாக இருக்குது. ஸோ அதாவது எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா -1 வரும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இங்கே 13 கொடுக்குறேன், இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பர் வந்திருக்கேன், ஏன்னா எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்ஸை விட அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0. ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0 வரும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்ஹெச்எஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா -1, எல்ஹெச்எஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா +1, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0. ஸோ இது வந்து கம்பேர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். மேக்ஸ் இதுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அதாவது நிறைய நம்பர்ஸ். மேக்ஸ்ன்னு பார்த்தாலே மேக்ஸிமம் 10, 20, 30, 40, ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் நம்பருக்கு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். அதே மாதிரி மின் ஃபங்க்ஷனாக இருக்கேன், அதாவது மினிமம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 மினிமம். ஸோ 10 நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுதான் மேக்ஸ் அண்ட் மின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பவர் ஃபங்க்ஷன். பவர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்பர் எக்ஸ் ரைஸ் டு தி பவர் ஆஃப் 5, 2 பவர் ஆஃப் 2, 4, 2 டு தி பவர் ஆஃப் 4, 16. ஸோ இதுதான் பவர் ஃபங்க்ஷன், எக்ஸ் ரைஸ் டு தி பவர் ஆஃப் 5. ரவுண்ட் அப்படின்னு என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ 100.123. ஸோ இது வந்து ரவுண்ட் பண்ணி 0 கொடுக்கும், ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ யூஸ்வலாக 100.1 பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, ஆனால் 100.6 வந்து 101 இருக்குது. ஏன்னா இதே மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி சீலிங் அண்ட் ஃப்ளோரில் பார்த்துருக்கோம். சீலிங் வந்து எப்போவுமே மேலே இருக்கிற நம்பர் கொண்டு போவோம், ஃப்ளோர் வந்து எப்போவுமே கீழே இருக்கிற நம்பர் கொண்டு போவோம், ஆனால் ரவுண்ட் வந்து அப்படி கிடையாது. ஸோ ரவுண்ட் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா, 0.5 கீழே இருந்துச்சுனா நம்பர், அதாவது 100.4 இருந்துச்சுன்னா அது வந்து 100 அப்படின்னு கொடுத்துரும். சப்போஸ் 100.6 அப்படின்னு இருந்துச்சுன்னா 101 ஆகிடும். அதே மாதிரி 100.5 வந்து 101. ஸோ 5 இருந்துச்சுன்னா லோவர் நம்பர், 5 மேலே இருந்துச்சுன்னா ஹையர் நம்பர். ஸோ இதுதான் வித்தியாசம் சீலுக்கும் ஃப்ளோருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன். ஸோ மேத் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு எப்படி மேத் அப்படிங்கிற பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி ரேண்டம்க்கு வந்து ரேண்டம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம முக்கியமாக 3 ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து சாய்ஸ். ஸோ சாய்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஒரு டப்பிள் டேட்டா டைப்போ நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50. ஸோ இதுலேருந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி எனக்கு வந்து ஒன்று கொடுக்கணும், ரேண்டமாக சூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு அவுட் புட் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 வந்திருக்கு, 40, 20, 10. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு நம்பர் அதுலேருந்து பிக் பண்ணி நம்மளுக்கு கொத்துனா இருக்கும். ஸோ இதுதான் சாய்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருந்து 1000 மட்டும் எனக்கு வந்து
ரேண்டம் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்ட் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 808 வந்திருக்கேன், நெக்ஸ்ட் 250, 219, 17, இந்த மாதிரி ரேண்டமாக நம்பர்ஸ் வந்து வந்துனே இருக்கும். இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன். ஸோ ரேண்டம் டாட் ரேண்டம், இது நீங்கள் சும்மா கால் பண்ண போதும், இன்புட் ஒன்றும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர், எப்போவுமே இது ஒரு டெசிமல் வேல்யூ தான் நம்மளுக்கு அவுட்புட்டை தரும் ரேண்டம். ஸோ இது வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வச்சு சைன், கொசைன், டேன் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத் டாட் சைன் 180, ஒரு எக்ஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதோடைய ரேடியன்ஸில் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ அது வந்து சைன். ஸோ அதே மாதிரி கொசைனுக்கு வந்து காஸ், அதே மாதிரி டேனுக்கு வந்து டென். ஸோ இது வந்து பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஹைபாட், அதாவது ஹைபாட்டனியூஸ். இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து 2.2 கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய ஹைபாட்டனியூஸ் வந்து 2.8284. ஸோ ஹைபாட்டனியூஸ்னால் என்னன்னு தெரியலண்ணா, இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஹைபாட்டனியூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ்னால் ஒரு வேரியபிளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஸோ பை இது வந்து ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால தான் பைத்தனில் வந்து ஒரு வேரியபிளுக்கு கான்ஸ்டன்ட்டாக அசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது மேத் டாட் பை. ஸோ இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இருந்தால் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இருந்தால் கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் பை வேல்யூ வந்து நீங்கள் இன்புட்டை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ மேத் டாட் பை அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸாக்ட் பை வேல்யூ வந்து கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி தான் மேத் டாட் எக்ஸ்போனன்ட். ஸோ இது வந்து எக்ஸ்போனண்ட்டோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ். Thank you.